ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா பிளெயின் சால்னா பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா முந்திரி தேங்காய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் எண்ணெய் உப்பு நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கரில் செய்ய போகிறேன் ஸோ நீங்கள் எதில் செய்கிறது செஞ்சுக்கோங்க கடாயில் செய்யறதுனாலும் செஞ்சுக்கோங்க ஸோ நான் குக்கரில் செய்கிறேன் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ டூ ஃபோர் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு பட்டை ஏலக்காய் பட்டை கிராம்பு இது எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க முழுசா போட்டால் வெடியும் ஸோ கீரி போட்டுக்கோங்க வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஸோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்க விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி ஒரு ஒரு பொடியும் புதினா அரைப்பொடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு மாதிரிடும் கசுக்கும் ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி நான் பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெதங்கதும் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணால் இந்த ஸ்டேஜில் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி வதக்க சொல்ல உப்பு ஆட் பண்ணால் அது டேஸ்ட் வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் நெக்ஸ்ட்டு நம்ம சால்னாக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஜாடியில் தேங்காய் கால் கப் முந்திரி பத்து டு பதினஞ்சு பல் முந்திரி அரை ஸ்பூன் கசகசா போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இப்போ வந்து அந்த பேஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்க இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ நான் கொஞ்சமாக திட்டமாக தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு பேர்னாலும் நான் திட்டமாக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு நிறைய பேர் வேணும்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க நான் அதுபோல் டிஃபன் நான் செய்கிறதுனால நல்லா திக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் போல் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் திரு மூணு விசில் விட போகிறோம் இந்த ஸ்டேஜில் ப்ரெஷர் குக்கரில் மூணு விசில் விட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் வந்துச்சு நம்ம எடுத்துடலாம் தான் சூப்பரான அட்டகாசமான சால்னா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பரோட்டா எல்லாமே சூப்பராக அட்டகாசமான சால்னா ரெடி ஸோ நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனைல கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்